காலம் பொன் போன்றது. இந்த வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் அதிகம், சொல்லியும் சொல்லாமலும் உணர்த்திய அறிவுரைகள் அதிகம். காலங்கள் போய்கொண்டேதான் இருக்கும், காலங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும் நண்பா. மாறாதது மாற்றம் ஒன்றுதான். காலத்தை வீணடிக்காதே, காலம் மட்டும் யாருக்காகவும் காத்திருக்காது. நாளைய உலகில் நீ யார் என்று முடிவு செய்ய, இன்றைய நாளில் நீ என்ன செய்தாய் என்பதை தீர்வு செய்யும், முடிவும் செய்யும். அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட, பெறப்பெற்ற, அமையப்பெற்ற வாழ்க்கை, வசதி, ஆடம்பரம் என்பது வேறாயினும் காலம் மட்டும் ஒன்றே ஒன்றுதான். அனைவருக்கும் சமமாய் இணையாய் இவ்வுலகம் கொடுத்த வரம் காலம் மட்டுமே. 24 மணி நேரம் என்பது அனைவருக்குமே சமம். அதை பயன்படுத்துவதில்தான் சுச்சமும் உள்ளது. இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திப்பது என்பது கடினம், மிக கடினம். ஏனெனில் அது கொடுக்கும் பாடமும் வலியும் அதிகம். பிரச்சனை மேல் பிரச்சனை வரும் பொழுது மனிதன் கீழே விழத்தான் செய்வான். ஆனால் எழுந்திருக்க வேண்டும். நீ சாதிக்க பிறந்தவனடா. பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உன் வாழ்க்கையை திரும்பி பார்க்க செய்யும். மற்றவர்கள் எப்படி இவ்வளவு சந்தோஷமாக எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று தோன்றும். ஒன்று தெரிந்து கொள், ஒன்றே ஒன்று மட்டும் தெரிந்து கொள் நண்பா. வெற்றி என்பது, சக்சஸ் என்பது தடைகளின்றி சுமூகமாக செல்வது அல்ல, அனைத்து தடைகளையும் உடைத்து செல்வதுதான் வெற்றி. இன்றைய தேதியில் வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் தடைகளை தாண்டி சென்றவர்கள்தான். அனைத்து தடைகளையும் உன்னால் எதிர்கொள்ள முடியும். நீ ஒரு வெற்றியாளன் என்பதை மனதில் கொள், நீ ஒரு சாதனையாளன் என்பதை மனதில் கொள், சாதிக்க பிறந்தவன் என்பதை மனதில் கொள். ஃபீனிக்ஸ் பறவையாய் மாற நெருப்பு ஆற்றில் விழத்தான் செய்ய வேண்டும். ஆனால் காலத்தை மட்டும் வீணடிக்காதே. இந்த நாள், இந்த நேரம், இந்த நொடி திரும்ப வராது நண்பா. உன் 24 மணி நேரத்தை, உன் ஒரு நாள் பொழுதை எவ்வாறு செலவு செய்கிறாய் என்று கணக்கிடு. வெற்றிக்கும் உன் வாழ்க்கைக்கும் எவ்வளவு தூரம் என்பதை நீ அறிந்து கொள்வாய். வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் பாடங்களிலிருந்து கற்றுக்கொள். தடைகள் இல்லாமல் வெற்றி மட்டும் கிடைக்காது, உரசலின்றி நெருப்பு வராது. முன்னேறிச்சல் நண்பா. உன்னை தடுப்பது எதுவாயினும் முன்னேறிச்சல். ஓடு, ஓடிக்கொண்டே இரு. ஓட இயலவில்லை எனில் நட, நடக்க பழகு. 10 அடியாக இருந்தாலும் சரி, அதுவும் முன்னேற்றம்தான். நீ ஆசைப்பட்டதை போன்று, விருப்பப்பட்டதை போன்று நாளைக்கு உன் வாழ்க்கை அமையும். அப்பொழுது உன் 1 மணி நேரம் ஊதியம் 500 ரூபாயாக இருக்கும் பொழுது நினைத்துப்பார், நீ நினைத்துப்பார். இப்போது அந்த 1 மணி நேரத்தை நீ வீணடிப்பாயா என்று. நீ இந்த நிமிடம் விதைக்கும் விதை நாளைய உலகில் உனக்கு நிழல் தரும் மரம் என்பதை நினைவில் வைத்துக்கு செயலாற்று நண்பா. காலத்தை மட்டும் எப்பொழுதும் வீணடிக்காதே. எவருக்கும் உன் காலத்தின் அருமை தெரியாது உன்னை தவிர. புறப்படு, உன் காலத்தையும் நேரத்தையும் செதுக்க துவங்கு. உன் வெற்றி வெற்றவருக்கும் உன்னை பெற்றவருக்கும் பெருமை சேர்க்கப்பார்.